வணக்கம். இன்றைக்கி நம்ம கிளி பரோட்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கிளி பரோட்டாக்கு வந்து நம்ம வாழை இலை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து கிளி பரோட்டா பண்ணுவோம். வாழை இலை வந்து இங்கே ஆஸ்திரேலியாவில் வந்து இது வின்டர் சீசன்ன்றதுனால கிடைக்கல. ஸோ அதனால் ரெண்டு மூணு இலை இருந்தது. ஸோ அதை வச்சுட்டு அலுமினியம் ஃபாயில் அது கவர் பண்ணி கிளி பரோட்டா நான் இன்றைக்கி பண்ண போகிறேன். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் கொஞ்சம் கேஷ்யூ நட் எடுத்துக்கோங்க, ஜீரகம் எடுத்துக்கோங்க, எள்ளு எடுத்துக்கோங்க, சோம்பு, கசகசா. இப்போ ஒரு சால்னா பண்ணுறோம். சால்னா பண்ணிவிட்டு பரோட்டா நாங்கள் கடையில் வாங்கிட்டோம், வாங்கி வச்சுருக்கோம். ஸோ இங்கே பக்கத்தில் ஒருத்தவங்க பரோட்டா பண்ணுறாங்க, அவங்ககிட்ட நான் பரோட்டா வாங்கிட்டேன். சால்னா இப்போ நம்ம ரெடி பண்ணிவிட்டு கிளி பரோட்டா பண்ணிவிடுவோம். தனியா, ஸோ இது எல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். சால்னாக்கு ஒரு மசாலா அரைக்க போகிறோம். அதுக்கு வந்து நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு தனியா எடுத்துக்கிட்டோம், அப்புறம் கேஷ்யூ நட் எடுத்துக்கிட்டோம், ஒரு அஞ்சாறு பெரிய கேஷ்யூ நட் எடுத்துக்கிட்டோம், ஜீரகம் எடுத்துக்கிட்டோம், சோம்பு எடுத்துக்கிட்டோம், கசகசா, அப்புறம் வெள்ளை எள்ளு எல்லாம் நம்ம இப்போ ஒரு கிலோ சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு நான் அதை எடுத்துருக்கிறேன். அது கூட பிரியாணியில் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க, இஞ்சி, அப்புறம் பட்டை, லவங்கம், ஏலக்காய், இது வந்து ஸ்டோன் ஃப்ளவர், இது எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட நம்ம தேங்காய் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்க போகிறோம். தேங்காயும் இது கூட கொஞ்சம் ஆனியனை சேர்க்க போகிறோம் நம்ம. அவ்வளோதான், ஒரு அரைப்பிடி தேங்காய் துருகி அதை எடுத்துக்கிட்டோம். இது கூட ஆனியன் ஆட் பண்ணுறோம், ஒரு ஆனியன் அரைச்சி இதை நம்ம சால்னாவோட ஆட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம அந்த மசாலாவை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸோ இந்த கன்சிஸ்டன்சிக்கு அந்த மசாலா இருக்கணும். இப்போ நம்ம வந்து சிக்கனை வந்து கழுவிட்டு, ஒரு கிலோ சிக்கனை கழுவிட்டு மஞ்சப்பொடி, உப்பு, கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்லாம் போட்டு எடுத்து வச்சுருக்குறோம். அதை வந்து நம்ம இப்போ குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுலேயே நீங்கள் தக்காளியும் ஆட் பண்ணிக்கணும். ஒரு மூணு தக்காளி எடுத்திருக்கேன். இதில் ஒரு ஆனியனை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கணும். நாலு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. பிளெயின் மிளகாய் பொடி, தனியா பொடி, ஏற்கனவே தனியா அதோடு சேர்த்து அரைச்சிருக்கோம், அதனால் கொஞ்சமாக தனியா பொடி ஆட் பண்ணிக்கலாம். இப்போது சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. எந்த மசாலா வேணாலும் ஓகே, எந்த பிராண்டு வேணாலும் ஓகே. சிக்கன் மேரினேட் பண்ணும்போதே கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன், இன்னும் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி ஒரே ஒரு விசில் விட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இந்த பாட்டில் எண்ணெய் ஊற்றியாச்சு. கொஞ்சமாக நான் ஜீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு கால் வெங்காயத்தை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். அரைச்சி வச்ச மசாலாவை நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மசாலாவெல்லாம் நல்லா வதக்கலாம். ஏன்னா இதை நம்ம பச்சையாக போட்டு தான் அரைச்சிருக்கோம் இல்லையா. ஸோ இது நல்லா வதங்கட்டும். வதங்கி வந்த உடனே நம்ம குக்கரில் வச்சுருக்கிற அந்த சிக்கனை வந்து இதில் ஆட் பண்ணி தண்ணி நமக்கு கன்சிஸ்டன்சி எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி இறக்கி வச்சு போகிறோம். அவ்வளோதான், சால்னா முடிஞ்சது. இந்த சிக்கனை வந்து ரொம்ப வேகக்கூடாது, ஒரே ஒரு விசில் விட்டு எடுத்துக்கிறோம். இந்த மசாலா நல்லா வெந்துருச்சு, அரோமா சூப்பராக இருக்குது. இப்போ இதை சிக்கனோட ஆட் பண்ண போகிறோம். இந்த மசாலாவை சிக்கனோட ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விட்டு கொரியாண்டர் லீவ்ஸ் போட்டு இறக்க வேண்டியதான். சால்னா நல்லா கொச்சிருச்சு. இதை நம்ம இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கூடையும் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. இந்த திக்னஸ்லாம் நம்ம இறக்கிடணும். ஏன்னா நம்ம வந்து பரோட்டாவில் வந்து இதை ஊற்றி நம்ம வந்து ஸ்டீம் பண்ண போகிறோம். அதனால் இந்த கன்சிஸ்டன்சி ஓகே. இப்போ நம்ம சூப்பரான சால்னா ரெடி ஆகிடுச்சு, பரோட்டாவும் ரெடியாக இருக்குது.
இப்போ நம்ம வந்து எப்படி கிழி பரோட்டா பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வெளிநாடுகளில் வந்து எங்களுக்கு வந்து பனானா லீஃப் அவ்வளோவா கிடைக்காது, இது வின்டர் சீசன். எங்கள் வீட்டில் தோட்டத்தில் வந்து ஒரு சின்ன பனானா ட்ரீ இருக்குது, ஸோ அதுலேருந்து எடுத்த இந்த லீஃபில் நான் வந்து சில்வர் பாயில் வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒரு பரோட்டா வச்சுருங்க, அப்படியே சால்னாவை ஊற்றிடுங்க. இன்னொரு பரோட்டா வச்சுருங்க, சிக்கனும் சால்னாவும் ஊற்றுங்க. இந்த சால்னாவில் கொஞ்சமாக சிக்கனோட ஸ்கின்னும் ஆட் பண்ணிக்கோங்க, எலும்பு நிறைய போடுங்க, அப்போ தான் சால்னாவுக்கு டேஸ்டே இருக்கும். ஸோ இப்போ நான் மூணு பரோட்டா வச்சு ஸ்டஃப் பண்ணியிருக்கேன், இதுக்கு மேலே ரெண்டு முட்டை பெப்பரும் சால்ட்டும் போட்டு நான் ஆம்லேட் பண்ணியிருக்கேன், அதையும் வைக்கிறேன். அதுக்கு மேலே ஒரு பரோட்டா, பார்க்கவே எம்மையாக இருக்குல்ல, செம டேஸ்ட்டாக இருக்கும். இதை நம்ம வந்து கொஞ்சம் ஸ்டீம் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ வாழை இல்லையேன்னு நம்ம கவலைப்பட வேணாம், வாழை இல்லாமலே நம்ம அந்த வெறும் சில்வர் ஃபாயிலையே கூட இப்படி பண்ணலாம். நமக்கு வேண்டியது வந்து இந்த பரோட்டாவும் இந்த சால்னாவும் அதோடய அரோமா ஃப்ளேவர் எல்லாம் அப்படியே உள்ள நல்லா பிடிச்சு நமக்கு வரணும், அதுதான் முக்கியம். அந்த பனானா லீஃபோட பண்ணும் போதில் அந்த பனானா லீஃபோட அந்த ஃப்ளேவரும் வரும். ஸோ அது இல்லைன்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ மேலே ஒரு பரோட்டாவை வச்சுட்டு இப்போ நம்ம ஃபோல்டு பண்ண போகிறோம். ஒரு சில்வர் ஃபாயிலில் நம்ம வந்து கவர் பண்ணிவிட்டு இன்னொரு ஒரு சில்வர் ஃபாயிலில் அதுக்கு மேலே வச்சு திருப்பி நம்ம கவர் பண்ணிட்டோம், ஏன்னா லீக் ஆகாமல் இருக்கிறதுக்காக. இதில் இது எப்படி இப்போ இந்த மூடியை வச்சு கவர் பண்ணிடுவோம். இப்போ நான் திருப்பி போட்டுட்டேன், திருப்பி போட்டுட்டு ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊற்றினேன். தண்ணி ஊற்றும் போது பாருங்க, பார்த்து ஊற்றுங்க. நம்ம வந்து ஒரு 10 நிமிஷம் ஸ்டீம் பண்ணோம், நீங்கள் இட்லி பத்தத்தில் கூட ஸ்டீம் பண்ணிக்கலாம். இது செம்ம சூடாக இருக்கு. இப்போ இதில் நம்ம சால்னா கொஞ்சம் ஊற்றி சாப்பிடுவோம். இப்போ கிளி பரோட்டா எப்படி வெந்திருக்குன்னு பார்ப்போம். பாருங்க, சிக்கன் இந்த சால்னாவில் பரோட்டா ஊறி செம்மையாக இருக்குது. அமேசிங் டேஸ்ட்டு. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் இதை செஞ்சு பாருங்கள், வெரி வெரி டேஸ்டி. இந்த சால்னாவும் அந்த பரோட்டாவும் எக்ஸலண்ட் டேஸ்ட்டு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ், ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.